வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஸ்பெஷலான நாள் ரிப்பப்ளிக் டே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே புதியோகம் சார்பா உங்க எல்லாருக்குமே வந்து ரிப்பப்ளிக் டே வாழ்த்துக்கள். சரி, ரிப்பப்ளிக் டேலாம் இருக்கட்டும், இங்கே டேபிள் என்ன ஒரு மாற்றம் நடந்திருக்கே, ஒரே கலர்ஃபுல்லாக வந்து பவுல் இருக்குது, பவுலுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸும் கலர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே அப்படிங்கிறதுனால ஷெஃப் வந்து ஒரு புதுமை இந்த ஷோவில் பண்ண போகிறாரு. கலர்ஃபுல்லாக எதை சமைக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சமைக்க போகிறான்னு டேரெக்டாக நம்ம வந்து ஷெஃப் ராம் பிரகாஷ் அவர்கள் கிட்டே கேட்டுடலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க ஷெஃப்? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ஷெஃப். நானும் உங்களுக்கு வந்து ரிப்பப்ளிக் டே வாழ்த்துக்கள். உங்களுக்கும் கூட. தேங்க்யூ ஸோ மச் ஷெஃப். இன்னைக்கு என்ன ஷெஃப், எதுவும் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம செட்டில்? ஆமாம், இன்றைக்கி ஆக்சுவலாக புதியோகம் நேயர்களுக்காக வந்துட்டு ரிப்பப்ளிக் டே ஸ்பெஷலாக வந்துட்டு ஒரு ரெசிபி வந்துட்டு லைக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி டு குக் அந்த மாதிரி ஒரு ரெசிபி, அதாவது ரைஸ் வடித்து உடனே எப்படி குயிக்காக ஒரு ஃபுட் பண்ணுறது. ஸோ அதை வந்து கிட்டத்தட்ட நேஷ்னல் ஃப்ளாக் ஓரியன்டில் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது, குழந்தைங்களுக்கு பொதுவாகவே கலர் கலராக கொடுக்கறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ்ஷை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி காட்டுறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலாக ஜென்ரலாக வந்துட்டு இதுக்கு வந்து பேஸுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ். ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக, அதாவது பாஸ்மதி ரைஸ் எதுக்காக அப்படின்னா லைக் அது பார்க்கவே நல்லா குச்சி குச்சியாக அழகாக தெரியும். ஸோ அதனால பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். ஸோ அந்த பாஸ்மதி ரைஸில் வந்துட்டு லைக் பாயில் பண்ணி சுட சுட பாயில் பண்ணி ஆற வச்சு கொஞ்சம் லைக் ஆயில் போட்டு அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தென் வந்துட்டு கலர் இதுன்னு பார்த்தீங்கன்னா பொடின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி. ஸோ இந்த பருப்பு பொடி வந்து வெறும் சில்லி பேஸ் பண்ணி அரைச்ச பருப்பு பொடி. தென் வந்துட்டு கருவேப்பிலை பொடி. ஸோ கருவேப்பிலை பொடி பார்த்தீங்கன்னா பியோர் கருவேப்பிலை அண்டு கொஞ்சம் வந்துட்டு மிளகு இதெல்லாம் சேர்த்து பர்ஃபெக்டாக அரைச்ச கருவேப்பிலை பொடி. தென் வந்துட்டு கோகோனட் பவுடர். ஸோ கோகோனட்டை வந்து ட்ரை கோகோனட் ஆக்கி, ஸோ அந்த ட்ரை கோகோனட்டை வந்து பவுடரை மிக்சியில் அரைச்சி பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மூணு ஃப்ளேவர், மூணு ஃப்ளேவருமே சூப்பரான ஃப்ளேவர், ஒன்று காரம், ஒன்று மைல்டான காரம், ஒன்று வந்து ப்ளைனாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு லேயரில் போட்டு டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பருப்பு பொடி காரமாக வேணும் அப்படின்றவங்க வந்துட்டு நல்ல சில்லி வந்துட்டு நல்ல ரெட்டிஷாக இருக்க மாதிரி லைக் கலர்ஃபுல்லாக வேணுன்றவங்க லைக் ரெட்டிஷாக இருக்கும், அந்த சில்லி வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் அந்த மாதிரி சில்லியில் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சில்லி எடுத்துங்க. சில்லி எடுத்துகிட்டு சீடில் கூட ஒரு கை அளவுக்கு எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மல்லி இது எடுத்துங்க, குண்டு மல்லி இருக்கு இல்லையா, ஸோ குண்டு மல்லி எடுத்துங்க. தென் வந்துட்டு கொஞ்சம் வந்து கார்லிக், நல்ல ஒரு கார்லிக்கை வந்துட்டு லைக் இடித்து ரெடியாக வச்சுக்கோங்க. தென் வந்துட்டு இது கடலைப்பருப்பு. ஸோ கடலைப்பருப்பு கொஞ்சமாக பச்சரிசி இது இருந்தால் போதும். தென் வந்துட்டு உளுந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா பவுடராக வந்து மைனூட்டாக அடிச்சிங்கன்னா இந்த பக்குவத்துக்கு வந்துடும். ஸோ கலருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த கலர் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு செட் ஆகும். ஸோ அந்த மசாலாவோட கலர் என்னவோ அதுதான் இதோட கலரும். ஸோ அப்படியே இருக்கும். தென் வந்து இந்த கறி லீஃப் பவுடர் பார்த்தீங்கன்னா கறி லீஃப் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது அந்த தண்டுலாம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு லைக் லைட்டு செமி ஹீட், அதாவது கல்லோட பக்குவம் வந்து ரொம்ப சாதாரண ஹீட்டில் இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை போட்டு லைட்டாக டாஸ் அப்படியே ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுங்க. தென் வந்துட்டு கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம் கொஞ்சமாக வந்துட்டு உளுந்து சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி இதையும் பவுடர் பண்ணி கரகரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க பவுடராகவே ஃபைனாக. இது கலருக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்க கலருக்கு காரணம் வந்துட்டு அந்த கறி லீஃபை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு பேப்பரில் ஒத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பவுடர் அடிக்கும் போது அதோட சேர்த்தும்போது இந்த கலர் வந்து பச்சை கலரில் பர்ஃபெக்டாக கலர் வந்து வந்திருக்கு. ஸோ இது மூணு தான் இதோட ஸ்ட்ரக்சரு. ஸோ கோகோனட் மில்க் பவுடர் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கோகோனட்டை கிரேட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆயில் போடாமல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறம் கலர் மாறாமல் ரோஸ்ட் பண்ணணும். ஸோ அதான் ரொம்ப முக்கியம். ஸோ கலர் மாறாமல் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுட்டு பவுடர் மாதிரி அரைச்சிது அதுவும் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மூணு கலர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக என்ன சமையல்? சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு கேக்க போறீங்களா? வணக்கம்.
ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகேம்மா, இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்காக ஸ்பெஷல் ரெசிபிலாம் செஞ்சு காட்டுறோம். ஸோ அதை நீங்க டிவியில பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க பிரியாணி பண்றது எப்படின்னு கேட்டிருக்கீங்களா? ஓகே, பிரியாணி வந்துட்டு சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ சிக்கன் பிரியாணி ஆஸ் யூஷுவலா நார்மலாக தம் போட்டு பண்ணுறது, குக்கர்லேயே பண்ணுறது எப்படின்ற ப்ராசஸ் நான் சொல்லிடுறேன். சிக்கன் பிரியாணி வந்துட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறது ரெசிபி சொல்லும்போதே நான் இந்த ரெசிபியும் சைடில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கன் பிரியாணி பண்ணும்போது ஜென்ரலாக வந்துட்டு சிக்கனில் வந்துட்டு மேரினேட் பண்ணி தயிர் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதை பர்ஃபெக்டாக வந்து மேரினேட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நறுக்கின வெங்காயம் தக்காளியெலாம் நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தென் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ட் பச்சை மிளகாய் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கோல்டன் கலர் ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த இஞ்சி பூண்டையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மல்லி புதினா போட்டுட்டு கொஞ்சமாக தயிர் அல்லது லெமன் போட்டுங்க. போட்டுட்டு மசாலான்னு பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போடுறீங்கன்னா மல்லிப்பொடி 2 ஸ்பூன் அண்ட் பட்டை கிராம்பு ஹோல் கரம் மசாலா பொடி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டுங்க. போட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து மிக்ஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக குக் ஆகி அந்த சிக்கனை அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். மசாலா வாட போனதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி அளவு எவ்வளோ ரைஸ் போகிறீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிளாஸ் ரைஸ்னால் 2 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. தம்மு ஓப்பன் பண்ணும்போது விசில், அதாவது 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவீங்களா லிட்டு ஆறுனதுக்கப்புறம். ஸோ அப்போ டாப்பிங்கில் கொஞ்சமாக நெய்யை அப்ளை பண்ணிட்டு பட்டை கிராம்பு பொடி அண்ட் மல்லி புதினா இலையை போட்டுட்டு தம்மு ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப ஃப்ளேவர்டாக இருக்கும் சிக்கன் பிரியாணி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஓகே ஷெஃப், சிக்கன் பிரியாணி சொல்லிட்டீங்க. இப்போ இந்த ரெசிபி வந்து எப்படி செய்முறை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி செய்யணும்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்சுவலி ரைஸை வந்துட்டு 3 பிரிச்சிடலாம் நம்ம. ஸோ ரைஸ் வந்துட்டு 3 ரேஷியோவாக பிரிச்சுட்டு, ஸோ அந்த ரேஷியோவுக்கு ஏற்ற மாதிரி லைக் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பொடி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பொடி வந்துட்டு லைக் சில்லி பவுடர், ஆமாம் சில்லி பருப்பு பொடி. ஸோ இது வந்துட்டு ரேஷியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம், லைக் 1 கப் ரைஸுக்கு. ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு சால்ட்டு, கொஞ்சம் 1 பிஞ்சு வந்து 1 சால்ட்டு போட்டுக்கலாம். தென் வந்துட்டு கொஞ்சம் கோகோனட் மில்க் பவுடர், கொஞ்சம் அதாவது அந்த ஸ்பைசி கொஞ்சம் மைல்டாக இருக்கிறக்காக கொஞ்சம் கோகோனட் மில்க் பவுடர் ப்ளஸ் வந்து ஃப்ளேவர்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக ஸோ இதெல்லாமே போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து மெல்டட் கீ இருக்குது, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உருக்கி எடுத்த நெய் ஸோ இது 3 ஆட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண உடனே அந்த பருப்பு பொடியோட கலர் அப்படியே வந்துருச்சு அந்த ரைஸ்ல. பெர்ஃபெக்ட்டா அந்த பருப்பு பொடியோட அந்த சில்லியோட கலர் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா வந்துரும். சோ அப்ப பாத்தீங்கன்னா அதோட தன்மையும் வந்துட்டு கலரும் கரெக்டா கிடைக்கும், அதே நேரத்தில் காரமும் வந்துட்டு கரெக்டான காரம் இருக்கும். ஸோ ரொம்ப காரம் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க நான் சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு கோகோனட் அந்த மில்க் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்டாக இருக்கும். ஸோ அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஷெஃப், இப்போ வந்து 1 பங்கு சாப்பாடு வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் இல்லைங்களா, பருப்பு பொடி போட்டு அதனுடைய கலர் வேறு சாஃப்ரான் கலரில் வந்துருச்சு. ஸோ அடுத்தது என்ன செய்ய போகிறோம் ஷெஃப்? அடுத்து வந்து இதே மாதிரி ஒரு ரேஷியூவில் வந்துட்டு கருவேப்பிலை பொடியை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கருவேப்பிலை பொடி போட்டு அந்த சாதத்தில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்த்துடலாம் இப்போது. ஓகே ஷெஃப், ஸோ இப்போ வந்து க்ரீன் கலரில் வரப்போகுது அப்படிதானே ஷெஃப்? இது கிட்டத்தட்ட வந்து க்ரீனிஷாக இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக அந்த கலர் எல்லாமே மேட்ச் ஆகும். கருவேப்பிலை பொடியோட ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயமும் கூட, பருப்பு பொடி கூட கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். ஸோ கருவேப்பிலை பொடியில் காரம் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், அதே நேரத்தில் கருவேப்பிலை ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ நம்ம தொடர்ந்து வந்து அந்த கருவேப்பிலை பொடியை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். பட் அதுக்குள்ள ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிக்கிட்டே வந்து நம்ம இதை செய்வோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, வணக்கம். வணக்கம். என்ன சமையல் உங்க வீட்டுல? வந்து ஸ்பெஷலான ஒரு ரெசிபினா எது சொல்வீங்கமா? ஸ்பெஷலான ரெசிபி என்ன? வெஜிடபிள் ரைஸ் தான் அடிக்கடி செய்வோம். ஓ, அப்ப அதுதான் உங்களோட ஸ்பெஷாலிட்டி?
ஆமா ஓகே மாரி இப்போ இன்னைக்கு செஃப் கிட்ட என்ன ரெசிபி நீங்க கேட்க போறீங்க? அட தோசைக்கு எப்படி என்ன மாதிரி அரிசி ஊற வைக்கணும், எப்படி பருப்பு போடுறது அது மாதிரி தெரியல, அதான் டவுட் கேட்கலான்ட்டு. ஓகேம்மா செஃப் சொல்லுவாங்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பக்குவமா ஊற வைங்க பச்சரிசி. சோ பச்சரிசி ஊற வைக்கிற அளவுல, அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 கிளாஸ் ரைஸ் போடுறீங்கன்னா அதுல வந்து 1/2 கிளாஸ் வந்து கடலை பருப்பு, தென் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு உளுந்து, அதே 1/4 கிளாஸ் வந்து உளுந்து. ஸோ இதுதான் ரேஷியோ. ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஆட்டி எடுத்துருங்க. ஸோ ஆட்டி எடுக்கும்போது கலர் வந்துட்டு லைட்டாக வந்து பிங்க் கலரில் வரும். ஸோ அந்த கலர் வந்ததுக்கப்புறமா லைக் கொஞ்சமாக வந்துட்டு நல்லா, அதாவது ஃபர்மெண்டேஷன் நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரியாக மேலே ஒரு இது வரும். ஸோ தோசை பக்குவத்துக்கு வரும். ஸோ அது வந்ததுக்கப்புறமா சின்ன ஒரு தாளிப்பு, அந்த தாளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் பச்சை மிளகா அண்டு இஞ்சி, கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாமே போட்டுட்டு எல்லாத்தையுமே ஆயிலில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கங்க, வரமிளகா இதெல்லாமே ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த பேட்டரில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மலாக வந்துட்டு தோசைக்கல்லில் வந்துட்டு தோசை ஊற்றுற மாதிரி, கல் தோசை வீட்லலாம் ஊற்றுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தோசை எல்லாம் ஊற்றிட்டு பட்டர் போடுங்க, அப்படி இல்லைன்னா தேங்காய் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இந்த இது போடும்போதே லைக் அந்த மசாலா வதக்குறோம் இல்லையா, ஸோ அந்த வெங்காயம் இஞ்சி இதெல்லாம் போட்டு வதக்கும்போது கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கட் பண்ணி தேங்காவை கட் பண்ணி நரிச்சு நரிச்சுன்னு போட்டிங்கன்னா அது கடிக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த அடையெல்லாம் சாப்பிடும்போது. ஸோ கடுகு உளுந்து இதெல்லாமே போட்டு க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக, ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ செஃப் அடுத்து நம்ம வந்து இந்த ரெசிபியில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இது ரெடியாக இருக்குது, நம்ம வந்துட்டு இப்போது லைக் அடுத்த ரைஸ் ரெடியாக இருக்குது. ஸோ அதில் வந்து கருவேப்பில பொடியை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கருவேப்பில பொடியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மெல்டட் கீ, ஸோ மெல்டட் கீ வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா ஸோ அந்த க்ளே லைக் அந்த இதோட ஒரு ஜூசி ப்ளஸ் வந்து க்ளே டேஸ்ட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸும் வந்து கருவேப்பிலை பொடி போட்ட உடனே நல்லா க்ரீனிஷாக மாறிடுச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆக்சுவலி இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு தான். குழந்தைங்களுக்கு ஆக்சுவலாக நம்ம பெரியவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபுட்டில் வந்து கலர்ஸ் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் இல்லையோ, குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்ராக்டிவ் எப்போயுமே குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கும்போது அட்ராக்டிவாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஹெல்த்தியான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது கூட முடிஞ்ச அளவுக்கு நம்ம காய்கறிகள் கொடுக்குறோம் அப்படின்னா காய்கறியை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக கொடுக்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பச்சை காய்கறிகளை வந்து கொடுக்குறத விட லைக் கொஞ்சமாக சுடுதண்ணியில் வந்து வேக போடும்போது லைக் கொஞ்சம் ஒரு ட்ராப் லெமன் விட்டிங்கன்னா அதோட கலர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அதோட கலர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ காய்கறி கொஞ்சம் ஒரு மாதிரியாக டல்லாக இருந்தால் கூட இந்த மாதிரி லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு லைக் இதை ஆட் பண்ணிங்கன்னா கலர் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால் ரெசிபியோட சேர்த்து ஒரு டிப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். செஃப் வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. பேர் சித்ரா, லால்குடியிலேருந்து பேசுகிறேங்கம்மா. ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம்மா. இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? வீட்ல வந்துட்டு உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் குருமா வச்சிருக்கேன். ஓகே, பொரியல் பண்ணிருக்கேன், உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன். அடடே, மூணு விதமான ரெசிபி நீங்க இன்னைக்கு செஞ்சிருக்கீங்களா உங்க வீட்ல? நிறைய செஞ்சிருக்கேன். சூப்பர்மா சூப்பர்மா. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க செஃப் கிட்ட? வந்துட்டு இந்த வடை வந்து மிக்சியில போட்டா ரொம்ப நல்லா வரமாட்டேங்குது, கிரைண்டர்ல போட்டா நல்லா வருது, மிக்சியில போட்டா சாஃப்டா வரமாட்டேங்குது, அதான் சார் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு. ஓகேம்மா, செஃப் சொல்வாங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசினதுல, ரொம்ப சந்தோஷம். ஓகே சார், ஓகே சார், சொல்லுங்க மேடம். சார் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மிக்சியில வந்து வடை செஞ்சா, உளுந்த வடை செஞ்சா சாஃப்டா வரமாட்டேங்குது, அதை கிரைண்டர்ல செஞ்சு நல்லா அரைச்சா நல்லா சாஃப்டா வருது, மிக்சியில வடை செய்யறப்போ நல்லா வரமாட்டேங்குது. உளுந்து அரைக்கிற பக்குவம், ஸோ மிக்சியில் போடும்போது 2-3 டைம் அரைச்சி அரைச்சி
ஆட் பண்ணுவீங்க, கிரைண்டரில் வந்து ஒன் ஷாட்டில் மிக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் உள்ள வித்தியாசம். இன்னொன்று, கிரைண்டரில் வந்து ஒன் ஷாட்டில் ஆட்டும்போது பர்ஃபெக்டான பக்குவம் வரும். அதே நேரத்தில் வந்துட்டு மிக்சியில் பண்ணும்போது ஹீட் ஆகும், மிக்சி வந்துட்டு கண்டினியூட்டியாக ஓடுறனால ஹீட் ஆகும். ஸோ அப்போ உளுந்தோட கன்சிஸ்டன்சி டோட்டலாக மாறும். ஸோ இது ஒரு ஹீட் டெம்பரேச்சராக இருக்கும், இது நார்மல் டெம்பரேச்சராக இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு தண்ணி ஊற்றுறதை வந்து கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸோ அல்லது ஐஸ் வாட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கிரைண்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ கிரைண்டரில் அரைக்கும் போது லைக் கொஞ்சம் வந்துட்டு மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் தெளிச்சிட்டு உளுந்த அரைச்சிங்கன்னா அந்த ஹீட்டு கரெக்டாக பக்குவமாக வந்துடும். ஸோ அது போக மிக்சிங்லேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் கொஞ்சம் வந்துட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா கிரேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆஸ் யூஷுவல் உளுந்த வடைக்கு என்னென்ன போடுவீங்களோ அதெல்லாம் போட்டுட்டு ஆட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் உள்ள. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஷெஃப். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஏதோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லாமல் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் ஷெஃப். கண்டிப்பாக வந்து ஷெஃப்களுக்குன்னே ஒரு ட்ரிக் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரிக் தான். ரொம்ப 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 சப்பையான ஒரு விஷயங்க, கருவேப்பிலை எடுத்து இதுக்குள்ளே போட்டேன். அது அவங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, வேணால் பார்த்துங்க. ஆக்சுவலாக வெறும் கருவேப்பிலை தான் ஆட் பண்ணியிருக்கேன், வேணால் பாருங்கள். இதுக்கு இவங்களுக்கு ரொம்ப டவுட்டு, அவங்களை விட்டுட்டு நம்புகிறோம் ஷெஃப். சரி, நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் எப்படி நம்ப போகும் சொல்லுங்கள். ஸோ அடுத்து நான் என்ன ப்ராசஸ், அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ஆக்சுவலாக ரெண்டு ஃப்ளேவரு கருவேப்பில் பொடி ரெடி ஆயிடுச்சு. தென் வந்துட்டு அதே நேரத்தில் கொஞ்சம் தாளிப்பு இருக்குது. ஸோ அந்த தாளிப்பை வந்துட்டு இதில் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் அந்த கடிக்கிறதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் அந்த தாளிப்பு உளுந்து எல்லாமே போட்டது. ஸோ அந்த தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரைஸ் என்ன பண்ண போகிறோம் ஷெஃப்? அடுத்து வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பில் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. தென் வந்துட்டு கார பொடி அதாவது பருப்பு பொடி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்துட்டு கோகோனட் ஃப்ளேவர்டு ரைஸு. ஸோ அது பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் வந்துட்டு போட்டுட்டோன்னா அடுத்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்த ரைஸ் வந்துட்டு கோகோனட் ஃப்ளேவர் ரைஸு. ஸோ அது பண்ணுறோம், பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஷெஃப்? அழகாக ஒரு லேயர் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க அந்த ட்ரேயில் நீங்கள். அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஷெஃப்? அடுத்து வந்து கோகோனட் ஃப்ளேவருக்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கோகோனட்டை வந்துட்டு அதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பவுலை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக, ஏன்னா நம்மகிட்ட வந்து ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால நம்ம ரொட்டீனாக வந்துட்டு இதில் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ரைஸ் வந்துட்டு நல்ல பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கோகோனட் ஃப்ளேவர் வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு கோகோனட் ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் மில்க் பவுடர், ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு மெல்டட் கீ. ஸோ அந்த கீ தான் மேட்ரு. ஸோ மூணு ரைஸ்க்குமே பார்த்தீங்கன்னா மெல்டட் கீ வந்து கம்பல்சரியாக ஆட் பண்ணணும். கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா மெல்டட் கீ அப்படி இல்லைனா கோகோனட் ஆயில் ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி ஆகணும். ஸோ இதில் ஏன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா நல்லெண்ணெய் அந்தளவுக்கு வந்துட்டு மற்ற அந்த கருவேப்பிலை பொடிக்கும் சரி காரப்பொடிக்கும் சரி செட் ஆகாது. அதே நேரத்தில் கோகோனட் மில்க்குக்கும் பவுடருக்கும் அதாவது லைக் கோகோனட் பவுடர் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கும் செட் ஆகாது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ சால்ட் போட்டுக்கலாம். அண்ட் இதுலேயும் அந்த தாளிப்பு ஆட் பண்ணணுமா சார்? கண்டிப்பாக, கொஞ்சம் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறக்காக, ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப ப்ளைனாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்காது. ஸோ அதுக்காக கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறக்காக அந்த தாளிப்பு. இது வந்து ஒரு ட்ரை கலர் ரெசிபி மாதிரி வந்துருச்சு இல்லைங்களா ஷெஃப்? கண்டிப்பாக கண்டிப்பாக, இதோட வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம்னா கேஷ்யூநட்டு பாதாம் பிஸ்தா எல்லாமே போடலாம். ஸோ நம்ம குயிக்காக பண்ணுறதுனால நம்ம டைம் எடுக்காமல் நம்ம சின்னதாக பண்ணிட்டோம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது பாதாம் பிஸ்தா அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த ரெசிபி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லைங்களா ஷெஃப்? கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டன், கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதாக வந்துட்டு நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாஃப்ரான் கலர், அதுக்கப்புறம் ஒயிட் கலர், அதுக்கப்புறம் க்ரீன் கலர். பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது, அதே சமயத்தில் வந்து பயங்கர ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட இல்லை. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. லைக் ரைஸ் வந்துட்டு பாயில் பண்ணி ரெடியாக இருந்ததுன்னா நம்ம பர்ஃபெக்டாக வந்து பண்ணி முடிச்சிடலாம். இது ஒரு பெரிய ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த பவுடர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி ட்ரை ஸ்டோரேஜில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை.
அதே மாதிரி குழந்தைங்க திடீர்னு பசிக்கிற நேரத்தில் குழம்பு எதுவுமே இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி குயிக்காக என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கும் வாவ் கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துப்பாங்க. ஓகே ஷெஃப், தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். கண்டிப்பாக. வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். மேடம், என் பேர் வந்து டில்லி பாபு. ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? எர்ணாவூர். எர்ணாவூர். ஓகே சார், நீங்கள் சமைப்பீங்களா? என்ன ரெசிபி கேக்க போறீங்க ஷெஃப் கிட்ட? வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பக்குவம். நீங்க எவ்வளவு நேரம் கிண்டுறீங்க, எவ்வளவு நேரம் கொதிக்க வைக்கிறீங்கன்றதா விஷயம், மற்றது கூட பிரச்சனை கிடையாது. ஸோ ஸ்வீட்ஸில் வந்துட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் குக் பண்ணுறீங்க, எவ்வளோ ஹீட்டில் வச்சு குக் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதான் விஷயம். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஃபிஷ் கட்லெட் கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ அதை நான் எப்படின்றத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. ஸோ ஃபிஷ் கட்லெட் வந்து ஜென்ரலாக வந்துட்டு ஃபிஷ்ஷை வந்துட்டு போன்லெஸ் ஃபிஷ்ஷாக எடுத்துகிட்டு போன்லெஸ் ஃபிஷ்ஷை வந்துட்டு லைக் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ வேக வச்சு எடுத்துட்டு அதை வந்துட்டு லைக் கொஞ்சம் வேக வைக்கிறதுனா தண்ணியில் போட்டு வேக வைக்கலாம். தண்ணியில் போடும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வைக்கலாம். அதர்வைஸ் வந்துட்டு லைக் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு ஸ்டீமரில் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கனாலும் ரொம்ப சூப்பராக அதை உதிரி உதிரியாக அழகாக வரும். ஸோ அது வேக வச்சுட்டு நல்லா உதிரி உதிரியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மசாலா கிரேட்டட் பொட்டேட்டோ அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு மசாலா வந்துட்டு ஃபிஷ்ஷை வந்து நல்லா தூளாக உதிர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு சீரகம் போட்டுட்டு கொஞ்சம் வந்து வெங்காயம் கார்லிக்கு எல்லாமே போட்டு நல்லா சாத்தே பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இதை ஆட் பண்ணுங்கள். ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் கறி பவுடர்னு சொல்லுவாங்க. ஸோ கறி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க ஃபிஷ்ஷு பண்ணும்போது மட்டும். கறி பவுடர் போட்டுக்கங்க, கொஞ்சமாக சில்லி பவுடர் அண்டு கொஞ்சம் ஜீரா பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மல்லித்தூள் மல்லி எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பொட்டேட்டோவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியே குழ குழன்னு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு சைடில் வந்து எக்கை வந்து விப் பண்ணி வச்சுட்டு பிரெட் க்ரம்ஸை ஒரு ட்ரேயில் செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிவிட்டு ஆஸ் இட் இஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பால் ரெடி பண்ணி எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, ரவுண்ட் ஷேப்பாக லைக் ஹார்ட் ஷேப்பு என்ன ஷேப் வேணுமோ பண்ணிவிட்டு அதை கரெக்டான பக்குவத்தில் வந்து ஹீட்டில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ ஷெஃப், அங்கே வந்து ரெசிபி அப்படியே ரெடியாக தக தகன்னு மின்னுது என் கண்ணுக்கு வேற. நீங்கள் அப்படி அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த சைடு அனுப்புனீங்களா? அப்படி அப்படி கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் வந்து என்னை நம்பலை இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு உடனே கொடுக்குற மாதிரி இல்லை, நாங்கள் ட்ரை பண்ணுவோம். விஷய பரீட்சை வைக்க போகிறான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக, ஏன்னா ஆக்சுவலாக ரைஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக கலர்ஃபுல்லாக நம்ம நேஷனல் ஃப்ளாக் கிட்டத்தட்ட அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது. ஷெஃப், நான் கூட இன்னைக்கு ட்ரை கலரில் தான் ட்ரெஸ் போட்டிருக்கேன், அதை பற்றி ஏதாவது சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் அதை பற்றி சொல்கிற அளவுக்கு இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். இதுக்கு கண்டிப்பாக கேட்டு வாங்குறதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சொல்லியிருப்பேன், பட் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. பட் எனிவே அந்த ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக இந்த ஃபுட்டு வந்து உங்களை மேட்ச் பண்ணிடும் நினைக்கிறேன். ஐ திங்க் கையில் வச்சிருந்தீங்கன்னா அது வந்து நான் சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஓகே, கண்டிப்பாக சொல்லுங்கள். படிக்கு படி ராத்திரம் ஷெஃப். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ கொஞ்சம் வந்து அந்த ஆனியன் ட்ரிங்க்ஸ், அந்த சக்ராவுக்கு வந்து அந்த ஆனியன் ட்ரிங்க்ஸை அழகாக ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். ரொம்ப அந்த ப்ளூ கலர் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஆல்ரெடி வந்து இந்த மூணு கலர்ஸுமே மிக்ஸ் ஆகி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. அதில் இந்த ஆனியன் வச்ச உடனே இன்னும் அழகாக தெரியுது அந்த ரெசிபி பார்க்கவே. கண்டிப்பாக. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இவ்வளோ அட்ராக்டிவாக இருந்ததுனா கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன்னு சொல்லவே முடியாது அவங்களால. கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க. ஸோ அதனால ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இந்த மாதிரி பவுடர்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, நீங்களும் வந்து ஈஸியாக குக் பண்ணலாம், ஈஸியாக ரெடி பண்ணலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ரெசிபிலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட சேர்த்து உங்களுக்கு என்னோடய ரிபப்ளிக் டே வாழ்த்துக்களும் கூட. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. சூப்பர் ஷெஃப், கடைசி வரைக்கும் எனக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், உங்களுக்கு கொடுக்கணுமோ? இப்படி பண்ணிட்டு ஓகே, கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக எப்படி எப்படி சாப்பிடுவீங்க? ஸ்பூன் இல்லையே. ஓகே, பருப்பு பொடி ஸ்பூன் இருக்குது. ஸோ அதில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
ஓகே, நான் வந்து இப்போ டேஸ்ட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணனா வந்து நிறுத்த மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து சூப்பராக அழகாக ஒரு ஃப்ளாக் மாதிரியே வந்து ஒரு ரெசிபி அழகாக நமக்காக சொல்லியிருக்காரு. அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட சந்திக்கிறேன். அண்ட் தென் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.